ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்கள் பார்த்துட்ருக்குறது சுஸ்மிதா பியூட்டி டிப் சுஜி. இன்றைக்கி வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு விளாக் தான் பார்க்க போகிறீங்க. சுஸ்மிதாவுக்கு பர்த்டே, நம்ம சேனல் நேம் சுஸ்மிதா பியூட்டி டிப் சுஜி. ஸோ வந்து சுஸ்மிதாவுக்கு பர்த்டே. ஸோ இன்றைக்கி விளாகில் என்னென்ன குக் பண்ணுறேங்கிறதா விளாக்கு. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது சுஸ்மிதா பியூட்டி டிப் சுஜி. இன்றைக்கி விளாக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி சுஸ்மிதாவுக்கு பர்த்டே. பர்த்டே வந்து இன்றைக்கி அவளுக்கு இன்றைக்கி ஸ்கூல் இருக்குது. ஸோ நான் வந்து என்ன ப்ரிப்பேர் பண்ணி அவளுக்கு பிடிச்சத நான் குக் பண்ணி சாப்பிட வச்சு நான் வந்து அவளை ஸ்கூலுக்கு அனுப்புகிறேன் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி விளாக்கு. ஸோ அவளை லீவ் போட சொன்னால் லீவ் போட மாட்டேன்ட்டான். இந்த வருஷம் பார்த்திங்கன்னா அவள் டென்த்துங்கிறதுனால அதிகம் லீவ் போடக்கூடாது, நான் ஸ்கூலுக்கே போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாள். ஸோ அதனால் இப்போ நான் வந்து குக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நாங்கள் வந்து 5 மணிக்கே எழுந்திரிச்சிட்டோம், டீ டைம்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ பார்த்திங்கன்னா முருங்கைக்காய் சாம்பார், சாப்பாடு, பாயசம், அவரைக்காய் பொரியல் செய்ய போகிறேன். அப்புறம் நெக்ஸ்ட் அவள் ஈவினிங் வரும்போது வேணால் நான் வந்து வடை சுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எய்மில் இருக்கேன். இதான் இன்றைக்கி விளாக், நான் என்ன குக் பண்ணுறேன் அப்படிங்கிறது தான். ஸோ என்னென்ன இப்போ பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது பார்க்கலாம் வாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா பருப்பு வேக போட்டிருக்கேன், துவரம் பருப்பு, சின்ன வெங்காயம், பூண்டு, சீரகம் எல்லாம் சாம்பார் தாளிக்க. இங்கே வந்து இப்போ இது ஜவ்வரிசி ஊறிட்டுருக்கு 1 கப்பு பாயசத்துக்காக ஜவ்வரிசி ஊறிட்டுருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா அரிசி ஊறிட்டுருக்கு சாதத்துக்காக. அவளுக்கு வந்து எப்படி இந்த அவரைக்காய் பொரியல், சாம்பார் இந்த மாதிரி தான் பிடிக்கும், அதனால் அவளுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு தரலாம் அப்படின்ட்டு ஊற வச்சுருக்கேன். ஸோ பர்த்டேனாவே நான் வந்து ரெகுலராக வந்து வடை, பாயசம் இதெல்லாமே செஞ்சுருவேன். ஸோ 2-3 பொரியல் செய்வேன். இன்றைக்கி வந்து 1 பொரியலே போதும்னு சொல்லி சொல்லியிருக்கா. ஸோ நான் குக் பண்ணும்போது கூட அது மெனு மாறலாம், பார்க்கலாம் நான் என்னென்ன பண்ணுறேன் அப்படிங்கிறது எல்லாமே. கிச்சன் இப்படி தான் இருக்குது பார்த்திங்கன்னா. நைட் குக் பண்ணது பாத்திரமெல்லாம் இருக்குது, இதெல்லாம் சுத்தம் பண்ணிக்கிட்டே குக் பண்ணணும் நான். ஸோ இன்றைக்கி விளாக் இதுதான் பார்க்க போகிறீங்க. நெக்ஸ்ட் நான் என்னென்ன பண்ணுறேன் அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி குக்கிங் வீடியோ விளாக் வந்து உங்களுக்கு கண்டினியூவாக கொடுக்கணும்னு நினச்சேன். சாதம் வடித்தாச்சு பார்த்தீங்கன்னா, முருங்கைக்காய் சாம்பார். சுஜிக்கு வந்து 10th ஸ்பெஷல் கிளாஸு, அதனால் சாதத்தில் சாம்பாரில் சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டா. ஸோ நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, அவரைக்காய் பொரியல். இது வந்து பட்டை அவரைக்காய். இந்த பட்டை அவரைக்காய் பொரியல் வந்து நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன், நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன் தெளிவாக. ஸோ அதனால் இது நான் வந்து ஃபுல்லுமே எடுக்கலை. பார்த்தீங்கன்னா கறி மசால், ஒரே ஒரு தக்காளி, வெங்காயம், கடலைப்பருப்பு, கடுகு எல்லாம் போட்டு தாளித்து மிளகாத்தூள் மஞ்சள்லாம் சேர்த்து வெந்துட்டுருக்கு. அவரைக்காய் பொரியல், முருங்கைக்காய் சாம்பார், இங்கே பார்த்திங்கன்னா தக்காளி ரசம் ரெடி ஆகிட்டுருக்கு. இந்த பாட்டில் மட்டும் வச்சா போதும்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன், தக்காளி ரசம். அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து பாயசம் ரெடி ஆகிட்டுருக்கு. ஜவ்வரிசியும் சேமியாவும் போட்ட பாயசம் ரெடி ஆகிடுச்சு. பாயசம் கூட குடிக்கல சுஜி, ஏன்னா ஹாஃப் டே அவளை கூட்டிகிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு எய்ம் பண்ணியிருக்கோம். ஏன்னா பர்த்டே அன்னைக்கு கொஞ்சம் நல்லா சாப்பிட்டுட்டு வீட்டில் இருக்கலாம், ஃபுல் டே ஸ்கூல்லேயே உட்காந்துருக்க வேணான்ட்டு ஒரு ஹாஃப் டேயில் போய் கூட்டிகிட்டு வர சொல்லியிருக்கேன் அவங்க அப்பாவை, சரின்னு இருக்காங்க. அப்புறம் இன்றைக்கி பலகாரம் பார்த்திங்கன்னா மெதுவடை சுடணும், சூடாக போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். இப்போது காலையில் பார்த்திங்கன்னா இதோடையே நான் விட்டுட்டேன். இதெல்லாம் குக் பண்ணிவிட்டு மெதுவடை, போண்டா எல்லாமே மதியானம் லஞ்சுக்கு சாப்பிடும்போது கொஞ்சம் சூடாக பலகாரம் போட்டுக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ இப்போ இந்த விளாக் வந்து இப்படி தான் ஓடிட்டுருக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா பாத்திரமெல்லாம் வாஷ் பண்ணிட்டேன், ஒரு 4-5 பாத்திரம் மட்டும்தான் இருக்குது.
குக் பண்ண நம்ம அப்படியே வாஷ் பண்ணிட்டோம்னா நமக்கு கொஞ்சம் வேலை குறைஞ்சிடும். ஸோ க்ளீனாக இருக்கும், சாஃப்ட் பாத்திரம் மட்டும்தான் இருக்கும், அப்பப்போ கழுவிக்கலாம். இப்படிதான் நான் மெயின்டெனன்ஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். இன்னும் பொரியலுக்கு வந்து தேங்காய் துருவல் போடணும். தேங்காய் துருவல் போட்டு சேர்த்து நல்லா கிளறி விட்டு இறக்கிட வேண்டியது தான். ஸோ இன்றைக்கி சுஜியை பொறுத்த வரைக்கும் இந்த ஆடம்பரம் விரும்பவே மாட்டாள். கேக் வெட்ட வேணாம்னு தான் சொன்னால். ஒரு சாக்லேட் மட்டும் வாங்கி ஸ்கூலுக்கு எல்லாத்துக்கும் கொடுக்க சொல்லி கொடுத்துருக்கு. அப்புறம் மதியானம் வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, இல்லை கேக் வாங்குவாங்களா அப்படிங்கிறது எனக்கு தெளிவாக தெரியல. அப்படியே மில்கி பார் சாக்லேட் வேறு இங்கேயே வச்சுட்டு போயிருக்கா. ஒரு சாக்லேட் மட்டும் எடுத்துகிட்டு போயிருக்கா, ஒரு கவர் மட்டும். இன்னும் ஒரு பேக்கேஜ் அப்படியே இருக்குது. காலையிலேயே எழுந்திரிச்சு நல்லா குளிச்சுட்டு நல்லா சாமிக்கு விளக்கு போட்டு சாமி கும்பிட்டுட்டு அப்புறம் முருங்கைக்காய் சாம்பார் நெய்லேயும் சாப்பிட்டுட்டு கிளம்பியாச்சு. அவளுக்கு அவரக்காய் பொரியல் பிடிக்கும், அதனால் அவரக்காய் பொரியல் செஞ்சிட்ருக்கேன். ஸோ இப்போ சதீஷும் காலேஜ் கிளம்பிடுவான். சுஜி மட்டும் அப்படியே வர சொல்லியிருக்கோம், கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. பாயாசம் ரெடி ஆகிடுச்சு, பால் பாயாசம். பார்த்தீங்கன்னா ஜவ்வரிசியை வந்து முன்கூட்டியே ஊற வச்சுடுங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னையே ஜவ்வரிசியை ஊற வச்சிட்டிங்கன்னா பாருங்கள் தக்காளி ரசம் நல்லா கொதி வருது. நல்லா பொங்கி வர பார்க்குது. ஸோ இந்த பாட்டில் மட்டும்தான் நான் வச்சேன், அதிகமாக நான் செய்யலை. ஏன்னா ரசம் அதிகமாக எடுத்துக்கவே மாட்டேங்கிறாங்க. கொஞ்சம் கொத்தமல்லி இலை இதில் போட்டுட்டு இறக்கிடலாம். நான் கம்மியாக வச்சுட்டு போகிறேன், கொத்தமல்லி இலை எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போது வந்து இந்த தக்காளி ரசத்தில் கொத்தமல்லி இலை சேர்த்துட்டேன், ரெடி ஆகிடுச்சு. தக்காளி ரசமும் ரெடி ஆகிடுச்சு. ரசத்தை இறக்கிட வேண்டியது தான். கொஞ்சம் பெருங்காய பொடி அதில் சேர்த்துடல, நல்லா கலக்கி விட்டுடலாம். ஸோ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து பொரியலுக்கு தேங்காய் போட்டு இறக்குற வேலை மட்டும்தான். பாயசத்துக்கு நம்ம வந்து சர்க்கரை இன்னும் சேர்க்கணும். சர்க்கரை சேர்த்துட்டோம்னா வேலை முடிஞ்சது. இங்கே பார்த்தீங்கன்னா பாயசம் ரெடி ஆகிடுச்சு, பால் பாயசம். ஸோ சுஜிக்கு வந்து ஒயிட் கலர் பாயசம் தான் ரொம்ப பிடிக்கும், அதனால் ஒயிட் கலராக இருக்கும்போதே நான் வந்து அவளுக்கு ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிட போகிறேன். ஏன்னா நான் இதில் என்ன சேர்ப்பேன்னு பார்த்தீங்கன்னா பாதாம் பவுடர் சேர்த்துருவேன். அதனால் சுஜிக்கு ஒயிட் கலர் பாயாசம் பிடிக்கும் அப்படிங்கிறதுனால ஒரு கப் எடுத்து வச்சுட்டு பாதாம் பவுடர் சேர்த்துக்குவேன். பார்த்தீங்கன்னா இந்த ஜாரில் தான் நான் வந்து பாதாம் பவுடர் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். டேஸ்டியாக இருக்கும். பாதாம் மிக்ஸ் வந்து பாயாசம் மிக்ஸ் வந்து விற்கிறாங்க, நிறைய பிராண்டடில் வருது. ஸோ உங்களுக்கு எந்த பிராண்டு பிடிக்குமோ அந்த பிராண்டு வாங்கிக்கோங்க. பாயாசம் ரெடி ஆகிடுச்சு. மதியம் வந்து வடை போடணும். இந்த பிளாக் வந்து கண்டினியூ பண்ணலான்ட்டுருக்கேன். பொரியலும் ரெடி ஆகிடுச்சு, பாயசமும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா விலாக்கோட தொடர்ச்சி என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் வந்து சொல்லியிருந்தேன் காலையிலேயே மெனு என்னென்ன அப்படின்ட்டு. முருங்கைக்காய் சாம்பார், தக்காளி ரசம், அவரைக்காய் பொரியல், பாயாசம் இதெல்லாமே ரெடி பண்ணிட்டேன். இப்போது வடை சுட்டுட்ருக்கேன். பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி எங்கள் வீட்டிலலாம் பார்த்திங்கன்னா இந்த மெதுவடை தான் சாப்பிடுவோம், அதனால் மெதுவடை செஞ்சாச்சு. இப்போ கடைசி பேட்ச் எடுக்க போகிறேன். சுஜி வந்து இன்றைக்கி ஹாஃப் டே ஸ்கூல், கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. ஸோ இப்போ நான் வந்து ஒரு டீயும் வடையும் என்ஜாய் பண்ண போகிறேன். ஸோ இந்த மாதிரி பர்த்டே விலாக் வந்துட்டு நீங்களும் உங்கள் சில்ட்ரன்ஸுக்கு இந்த மாதிரி செலிப்ரேஷன் பண்ணுங்கள். குக் பண்ணி
ஸோ இந்த மாதிரி தான் பண்ணணும்னு சொல்லவில்லை, அவங்களுக்கு என்ன ஃபேவரட்டோ அந்த மாதிரி கேட்டு நீங்கள் குக் பண்ணி கொடுங்க. ஸோ என்னோடய பிளாக்ல நீங்கள் பார்த்துருக்க முடியும், பர்த்டே பிளாக்ல சதீஷ் பர்த்டேக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து குக் பண்ணி அதுவும் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ மோஸ்ட்லி பர்த்டேன்னு சொன்னால் ஒரு ரெண்டு மூணு வெரைட்டி நம்ம குழந்தைங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை நம்ம செஞ்சு கொடுக்கலாம். ஸோ கடைசி பேட்சும் ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறது நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கப் டீயும் ஒரு ரெண்டு வடையும் இப்போ நான் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமே அடுத்த ஒர்க் பார்க்க போகிறேன். ஸோ இது ஈவினிங் ஸ்நாக்ஸும் நம்ம சாப்பிடலாம், டீ டைமுக்கு ஒரு ஏற்ற ஒரு பலகாரம் இது ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து உளுந்து மெதுவடை வந்து தனியாக அப்லோட் பண்ணியிருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் வேணால் கொடுக்குறேன். அதே போல் இஞ்சி ஏலக்காய் டீயும் வந்து நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன், அதுவும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க வாட்ச் பண்ணிக்கோங்க. கண்ணான கண்ணே கண்ணான கண்ணே என் மீது சாயவா, புண்ணான நெஞ்சை பொன்னான கையால் பூ போல நீவவா. நான் காத்து நின்றேன் காலங்கள் தோறும் என் ஏக்கம் தீருமா, நான் பார்த்து நின்றேன் பொன்வானம் எங்கும் என் மின்னல் தோ